அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸில் ரொம்பவே இப்போ கரடு முரடாக வந்துட்டுருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலாஜி தான். ஸோ கரெக்டாக ஒரு சொல்லணும் அப்படின்னா பாலாஜி, சுஜி, ரம்யா இவங்க மூணு பேருமே வந்து சொல்லும்போது பாலாஜி வந்து டக்குன்னு எந்திரிச்சு முதல் ஆளாக போயிருக்கணும், பேசியிருக்கவே கூடாது, மறுப்பிச்சு பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆப் அடித்தார் நம்ம ஜித்தன் ரமேஷ். அதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். பிக்பாஸ் வீட்டில் தைரியமாக பாலாவை எதிர்த்து பேசக்கூடிய ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜித்தன் ரமேஷ் தான். இப்போ ரீசெண்டாக அவர் அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு வராரு. ஆஜித் அப்படி டார்ச்சர் பண்ணிவிட்டு ஆஜித்துக்கு வந்து வயசு நல்லா மரியாதை கொடுத்தான் அப்படின்னு பாராட்ட கொடுக்கறதெல்லாம் ரொம்பவே ஓவர் அப்படின்னு எல்லாருக்குமே தோணுச்சு. கடந்த வாரம் ஆஜித் வந்து கேப்டனாக இருந்தபோது அவர் வந்து ஆரம்பத்தில் பேசும்போது கமல் வந்து ஹவுஸ்மேட்ஸ்கிட்ட சொன்னாங்க ஆஜித் எப்படிப்பட்ட கேப்டன் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஏகப்பட்ட பேர் வந்து ஆஜித்துக்கு ஒரு நல்ல கேப்டன் அப்படின்ற ஒரு பாராட்டை தான் கொடுத்தாரு. சனம் ஷெட்டி, ஆஜித் வந்து இந்த வயசில் இவ்வளவு மெச்சூரிட்டியாக வீட்டை வந்து தலைமை தாங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம், ரொம்பவே சூப்பர் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி ஆரி உள்ளிட்ட சில பேர் வந்து ஆஜித் வந்து கொஞ்சம் தடுமாறினார் பட் மற்றபடி நல்லாவே கேப்டன்ஷிப் பண்ணார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே ஆஜித்துக்கு வக்கீலாக மாறி பேச ஆரம்பிச்சிட்டாரு நம்ம பாலா. ஜெயிலுக்கு அனுப்புகிற நேரத்தில் கூட ஆஜித் வந்து தயங்கினது வந்து என்னோடய வயசுக்கு மரியாதை கொடுத்ததை நான் வந்து உணர்ந்தேன், ஸோ அதை தவிர மற்றபடி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நல்லாவே கேப்டன் பண்ணான் அப்படின்னு வந்து சும்மா ஒரு சாட்டையை விளசினார். பாலா வந்து மற்றவர்களை வந்து நோஸ்கட் பண்ணுறது வந்து ரொம்பவே பெரிய கில்லாடி, சாடமாடையாக பேசுறதெல்லாம் செமையாக பேசுவார். அந்த மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உடனே நம்ம ஜித்தன் ரமேஷ் வந்து ஆஜராயிட்டார். ஏற்கனவே இப்படி தான் போரிங் போட்டியாளர் அப்படின்னு சொல்லும்போது கமல் கேட்டபோது கூட பாலா தான் சார் அப்படின்னு சரியாக அவர் காப்பிடிக்கிற மாதிரி பேசியிருந்தார். குறிப்பாக பாலாஜி முருகதாஸ் வந்து சுஜித்ரா, ரம்யா பாண்டியன் என மூன்று பேரில் வந்து இருவர் வந்து ஓய்வறைக்கு போகணும் அப்படின்னு சொன்னதுமே முதல் ஆளாக பாலா எழுந்து போயிருக்கணும், யோசிச்சிருக்கவே கூடாது. அதிலும் ஆஜித் போட்ட அந்த டார்ச்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு போகிறதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜித்தன் ரமேஷ் பேசியிருந்தார். இதுவரை பிக்பாஸ் வீட்டில் வந்து மிச்சர் தினியா மட்டும் இருந்த நம்ம ஜித்தன் ரமேஷ் தொடர்ந்து பாலாவை டார்கெட் பண்ணி தாக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த நிலையில் வரும் வாரத்தில் பாலாவுக்கும் ஜித்தன் ரமேஷ்க்கும் சரியான சண்டை வெடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கச்சேரி ஆரம்பம் நினைக்கிறேன். பாலா பண்ண டார்ச்சரில் தான் ஆஜித் வந்து கொஞ்சம் தடுமாறுனு, மற்றபடி கேப்டன்ஷிப்பில் ரொம்பவே நல்லாவே பண்ணார் ஆஜித் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம ஜித்தன் ரமேஷ். அவரை தொடர்ந்து எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே ஆஜித்தை வந்து பாராட்டியிருந்தாங்க. பாலாவுக்கு வேட்டு வைக்கிற விதத்திலேயே நம்ம வந்து ஜித்தன் ரமேஷ் வந்து பேசுகிறதுனால சமூக வலைத்தளங்களில் இப்போது ஜித்தன் ரமேஷ் ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வாழ்த்துக்களும் அதிக அளவில் குவிஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம ஜித்தன் ரமேஷோட ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.